பேரப்பிள்ளை கிடைத்தவுடன் போரை வென்ற மகிழ்ச்சி, சிறு கால்கள் உதைக்கையிலே பெரும் புதையல் கண்ட மகிழ்ச்சி, தா தா என்று கேட்காமலே தன்னுடையதெல்லாம் தருவார், வா வா என்று அழைக்காமலே நம் உள்ளம் தேடி வருவார். தாத்தாக்களிடம் ஆஸ்திகளை மட்டுமல்ல அனுபவங்களையும் வாங்குவோம். அவர்கள் தலை தாங்கும் நரைமுடிகள் எல்லாம் நான்கு தலைமுறையின் சரித்திரத்தை சொல்லும். உடல் பலவீனமானாலும் உள்ளத்தில் உரமானவர்கள், நடை தளர்ந்தாலும் பெரும் படையை வெல்லும் அறிவுடையவர்கள். ஆகாயத்தை ஆராய்வது போல் அவர்கள் ஆன்மாவையும் ஆராய்ந்து பார்ப்போம். பல அதிசயங்கள் அதில் இருக்கும். சொத்துக்களை நமக்களித்துவிட்டு சொந்தமாக நம்மை நினைப்பவர்கள் உதறி தள்ளிடும் பாரங்கள் அல்ல, உயர்வென அள்ளிடும் வைரங்கள். முதியோர் இல்லத்தில் அல்ல, முதிர்ந்த உள்ளத்தில் வையுங்கள். அதிக வயதானவர் என்பதால்தான் ஆதிபகவனையும் ஒதுக்கினரோ? பசி வருகையில் கொஞ்சம் சோறு கேட்பார், வேறென்ன கேட்பார்? நேசத்தில் கொஞ்சம் பேசச் சொல்லுவார், நேசங்களையா வெல்லச் சொல்லுவார்? இன்னும் கொஞ்சம் வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசை கொண்டால் அது வாழ்வு அளிக்கும் ஆசீர்வாதம். என்று தனக்கு சாவு வரும் என்று நெஞ்சம் வருந்தி காத்திருந்தால் அது வாழ்வை அளிக்கும் சாபமாகும்.